அரையடியில் அறப்பா ஔவையாரின் அரும்பா ஆத்திசூடி. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினம் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியின் 42வது பாடலை காணவிருக்கிறோம். அந்தப்பா கோதாட்டு ஒழி. இந்த கோதாட்டு என்ற வார்த்தை மிகவும் அரிய சொல். அதற்கான அர்த்தம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த கோதாட்டு ஒழி என்பதற்கான விளக்கம் என்ன, எளிய விளக்கம் என்ன என்று பார்த்தால், நெறி தவறிய செயல்களை ஒழித்து விடு என்று பொருள். சரி, இப்பொழுது கோதாட்டு என்று என்ன என்று பார்ப்போம். இந்த கோதாட்டு என்பது இரு சொல் ஒட்டிய ஒரு சொல். கோது ஆட்டு. கோது என்றால் என்ன? தீயது, கசடு, சக்கை, குற்றம், இவையெல்லாம் கோது என்று சொல்லக்கூடிய பொருளாக இருக்கின்றன. ஆட்டு என்று சொன்னால் ஆட்டம், நிகழ்வு, செயல் ஆகியவற்றை இந்த ஆட்டு என்ற சொல் குறிக்கிறது. ஆக கோது ஆட்டு என்று சொன்னால் ஒரு தீய ஆட்டம், தீய செயல் என்ற பொருள் வருகிறது அல்லவா. இவையெல்லாம் தீய செயல். கேளிக்கை விளையாட்டுகள் என்ற பெயரிலே செய்யக்கூடிய பல்வேறு அந்த விளையாட்டுகளிலே தீங்கு தரக்கூடிய விளையாட்டுகள் இருக்கின்றன. சூதாட்டம் போன்றவை, பிற பொருளை அபகரிக்கக்கூடிய பல விளையாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. அதை போன்ற தீயவற்றை செய்யக்கூடிய அந்த விளையாட்டுகளை கைவிட்டு விடு என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். கேளிக்கை செயல்களிலே கூட பல்வேறு இழிவான செயல்கள் இருக்கின்றன. பல்வேறு நமக்கு தீங்கு தரக்கூடிய, நமக்கு மட்டுமல்ல சமுதாயத்துக்கும் தீங்கு தரக்கூடிய பல செயல்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட செயல்களை, குற்றமான செயல்களை நீ செய்து விடாதே. இன்னொரு விஷயம், கோது என்று சொல்லும் பொழுது குற்றம், கபடம், நெறி தவறிய செயல்கள் எல்லாம் கோதாட்டு என்று வகைப்படுத்தலாம். ஆக இவையெல்லாம் நெறி தவறிய செயல்களாக இருக்கின்றோ, முறை தவறிய செயல்களாக இருக்கின்றனவோ, அவற்றையெல்லாம் ஒழித்து விடு, அவற்றையெல்லாம் ஒழித்து கட்டிவிடு, அவற்றையெல்லாம் அழித்து விடு என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கோதாட்டு என்று சொல்லும் பொழுது அந்த தீய செயல் செய்யும் பொழுது யாருனால் ஏற்படுகிறது? தீயவர்களுடைய நட்பினால், அவர்களுடைய தொடர்பினால் நமக்கு ஏற்படுகிறது. ஆக இந்த கோதாட்டு ஒழி என்று சொல்லும் பொழுது தீயவர்களோடு ஏற்படக்கூடிய அந்த தொடர்புகளை அறுத்தறிந்து விடு, ஆகையால் நீ குற்றம் செய்யாமல் தவறு செய்யாமல் தடுத்து கொள்ள விட முடியும் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஒரு சுபாஷிதம் நினைவுக்கு வருகிறது. துர்ஜனம் சமம் சக்கியம் தேசம் சாபீன காரயேத் உஷ்ணோதகதி ச ஆங்காரக சீதக கிருஷ்ணாயதே கரம். இதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால், தீயவர்கள் கறிக்கட்டைக்கு சமமானவர்கள், அவர்களோடு பழகுவதை கைவிட்டு விடு. ஏனென்று கேட்டால் அந்த கறிக்கட்டையானது சூடானால் நம்மை எரித்துவிடும், தண்ணீர் பட்டாலோ நம் மீது பட்டாலோ தண்ணீரோடு நம்மை கருப்பாக்கி அசிங்கமாக்கிவிடும். ஆகையால் தீயவர்களுடைய பழக்கம் எந்த வகையிலும் கெட்டதுதான், தீங்கு விளைவிக்கக்கூடியதுதான் என்று சொல்கிறார். அதே போல இந்த தீய பழக்கங்களும், இந்த தீய செயல்களும், தீய விளையாட்டுகளும் நம்மை ஒழித்து விடக்கூடியவை. ஆகையால் அவற்றை ஒழித்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கோதாட்டு ஒழி என்று அறிவுறுத்தி இருக்கிறார் ஔவையார். நாளைய தினம் ஆத்திச்சூடியின் அடுத்த பாடலை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.